மத்திய பயின்று இந்த பாடசாலையில் முதன் முதலாக பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானவர் தான் அன்று இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பட்டதாரியானார் அதன் பின்னர் இவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இளைஞர்கள் அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் அன்று குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேவிபி மத்திய குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபி அரசியல் குழு உறுப்பினராகவும் செயல்பட்டவர் இவர் அதன் பின்னர் அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டார் மத்திய ம முதலமைச்சர் வேட்பாளராகவும் களமிறங்கினார் மேலும் இரண்டாயிரம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குருநாகல் மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குடன் இரண்டாவது முறையும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் அதன் பின்னர் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று குறிப்பிடலாம் எனினும் ராஜபக்சவிற்கு வாக்களிக்க கூடாது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் அந்த தேர்தல் நல்லாட்சி அரசு என்கின்ற மைத்திரி தலைமையிலான கூட்டணி அரசு வெற்றி பெற்றது இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது குறித்த தேர்தலில் அன்று குமார் திசா நாயக் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார் தேர்தலில் அன்று குமார திசா நாயக் மூன்றாவது இடத்தை தனதாக்கிக் கொண்டிருந்தார் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான போராட்டத்தை அடுத்து தேசிய மக்கள் சக்தி மீதான ஆதரவு அதிகரித்திருந்தது பல்கலைக்கழகங்கள் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோரின் ஆதரவை பெற்றுக்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியுடன் ஏனைய பிரதான கட்சிகள் இதுவரை இணையவில்லை தம்முடைய கட்சியுடன் பலர் இணைய முயற்சித்த போதிலும் அவர்களின் பின்னணி ஏற்புடையதில்லாமையினால் அவர்களை தம்முடைய கட்சியுடன் இணைத்துக் கொள்ளவில்லை என தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக குமார அன்றுகுமார் திசாநாயக்கு தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்காளர்கள் வாக்களித்திருந்த நிலையில் அன்றுகுமார் திசாநாய்க்கு பதினாறாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் மேலும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக அன்றகுமாரதி திசாநாயக்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பரிந்துரைக்கப்பட்டார் இந்த கட்சி தேர்தலை இலக்காக கொண்டு பல அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி என்று கூறலாம் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர் மூன்று தசம் ஒன்று ஆறு வீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் அவர் அன்றைய அரசு தலைவர் சந்திரிகா பாண்டாநாயக்க குமாரதுங்கோவின் அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை வேளாண்மை கால்நடைத்துறை காணி நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்றுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய மாநாட்டில் இவர் அந்த கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மக்கள் முன்னணியின் தலைவராக செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி தேசிய மக்கள் சக்தியின் தலைவராகவும் அன்பகுமார திசா நாய்க்கு அரசாங்க பொறுப்பு முயற்சி குழு சிறப்புரிமை பற்றிய குழு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் குழு பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சிசார் ஆலோசனை குழு போன்ற குழுக்களின் அங்கத்துவம் வகித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் ஐந்து பில்லியன் டாலர்கள் ஈட்டுதல் மற்றும் ஐந்து லட்சம் மென்பொருள் பொறியியல் வேலைகளை உருவாக்கும் இலக்கு உட்பட தன்னுடைய லட்சிய பொருளாதார திட்டங்களை கூட பிரச்சாரங்களின் போது கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனிருகுமாரி திசா நாயக்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டால் பெருமளவு கூட்டம் திரண்டது கடந்த தேர்தலில் வரும் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஒருவர் இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது பலருடைய புருவங்களையும் உயர்த்தியுள்ளது தற்போது அவர் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் அவர் தலைமை வகிக்கும் ஜனதா விமுக்தி பெருமுனுவின் கடந்த காலம் வன்முறைகளால் நிறைந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பண்டார்நாயக் அரசுக்கு எதிராக ஜேபிபி நடத்திய கிளர்ச்சியில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் இந்தியா இலங்கை அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிராக ஜேவிபி நடத்திய கழகத்திலும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜேபிபியின் தலைவரான பிறகு சர்வதேச ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் அக்கட்சியின் கடந்த கால வன்முறைகளுக்காக மன்னிப்பு கோரினார் அனுர அக்கட்சி இலங்கையில் நிகழ்த்திய வன்முறைகளுக்கு மன்னிப்பு கோரியது அதுவே முதலும் கடைசியுமாக இருந்தது இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை அடுத்து மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை அளிப்பதற்காக பதிமூன்றாவது சட்டத்திருத்தம் இலங்கையின் அரசியல் யாப்பில் மேற்கொள்ளப்பட்டது நிலம் காவல் மற்றும் நிதி தொடர்பிலான கூடுதல் அதிகாரத்தை இந்த சட்டத்திருத்தம் மாகாண சபைகளுக்கு அளிக்கின்றது ஆனால் இதுவரை மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பயணம் செய்து அன்றகுமாறு யாழ்ப்பாணத்தில் பேசினார் அப்போது நான் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை செயல்படுத்துகின்றேன் பதிலுக்கு எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க நான் வரவில்லை கூட்டாட்சி முறையை அளிக்கின்றேன் எனக்கு வாக்களியுங்கள் என கேட்க வரவில்லை என்றார் இது அந்த தருணத்தில் தமிழர் தரப்புக்கு ஏமாற்றத்தையே அளித்தது ஆனால் தேர்தலுக்கு நெருக்கமாக குமார் தன்னுடைய நிலைப்பாட்டை சற்று மாற்றிக்கொண்டார் ஜூன் மாதத்தில் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்து தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து பேசினார் அனுர அந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய அவர் மாகாண சபைகள் தொடர்ந்தும் செயல்படும் கூறினார் ஆனால் மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவது பற்றி அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை மேலும் ஜனதா விமுக்தி பெருமுனவை பொறுத்தவரை அது நீண்ட காலமாகவே அதிகார பகிர்வை எதிர்த்து வருகின்றது ஆனால் தற்போதைய புதிய சூழலில் அந்த கட்சி என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும் இருநாட்டு உறவுகளை பொறுத்தவரை இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளுமே இலங்கைக்கு மிகவும் முக்கியமானவை இரு நாடுகளுமே இலங்கைக்கு மிகப்பெரிய அளவில் கடனுதவிகளை செய்திருக்கின்றன ஜேபிபி ஒரு இடதுசாரி கட்சியாக இருப்பதனால் இயல்பாகவே சீனாவிற்கு நெருக்கமாக இருக்கும் என்ற எண்ணம் இருக்கின்றது மேலும் மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வலியுறுத்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது ஜேபிபி இந்த ஒப்பந்தம் இலங்கை மீது இந்தியாவில் திணிக்கப்பட்டதாகவும் கருதுகின்றது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுரவ் அதானி குழும முதலீட்டில் உருவாகும் காற்றாலை மின் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று கூறினார் அந்த திட்டம் இலங்கையின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் கூறினார் ஆனால் பிராந்தியத்தில் உள்ள எந்த சக்திகளையும் பகைத்துக் கொள்ள மாட்டோம் என அந்த கட்சியினர் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் அன்று குமாரவும் இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார் ஆகவே வரும் நாட்களில் இந்தியா தொடர்பான அவருடைய அணுகுமுறை என்ன இருக்கும் என்பது தெரியவரும் அனுரவை பொறுத்தவரை ஒரு கடினமான உழைப்பாளி என்பதில் சந்தேகம் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் மூன்று இடங்களை பிடித்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தற்போது எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளையும் இதே தீவிரத்தோடு எதிர்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி